ஸோ ஹாய் கைஸ் நான் அவங்க இடத்துல இருந்து அந்த பணி இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலில் வழக்கத்திற்கு மாறான ஒரு பதிவாக இருக்கும் ஆக்சுவலாக ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி பேசியிருந்தனோ எப்படிப்பட்ட ஒரு மனோ நிலையில் இருந்தனோ அதே மனோ பேச போகிறேன் இந்த சமத்துவவாதிகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா அவங்க ஆல்ரெடி சமத்துவவாதிகள் எந்த இதுவும் இல்லை ஆனால் அந்த சமத்துவம் பேசுகிறதை நினச்சிக்கிட்டு தன்னுடைய தேவைக்காக நடந்துக்கிட்டு இருப்பாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு உருத்தம் ஒன்று ரெண்டாவது இந்த மண்ணுக்கு சொந்தம் இல்லாமல் இங்கே பிழைக்கிறதுக்கு வந்திருப்பாங்களே அவங்களுக்கு உருத்தம் இந்த ரெண்டு பேர்த்துக்கு தான் ஒருத்தம் கீழே கமெண்ட்டில் பார்த்தோம்னாலே நமக்கு எப்படின்னு தெரிய வரும் ஸோ என்ன பேசுகிறோம் அப்படின்னு பார்க்கலாமே அதாவது இப்போது ராமர் கோயில் வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க உலகமே வந்து திரும்பி பார்க்குற மாதிரியும் பேசுகிற மாதிரியும் ஒரு ஒரு நிகழ்வு எப்படி ஏற்படுத்தினாங்க அப்படின்னு பாருங்களேன் அதாவது அது இந்த வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ராமர் இஸ் த நியூ ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செவ்வாய் கிழமை அந்த ஓகேஎஸ்எஸ்சில் ஒரு கதை சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக அதுலேயே பார்த்தோம்னாலுமே ராமர் நல்ல ஒரு உபதேசம் கொடுக்குற மாதிரி தான் இந்த கதை ஆனால் நிறைய பேருக்கு அந்த டைட்டில் தான் வந்து ஊறுத்திருச்சு ராமர் இஸ் நாட் த நியூ ட்ரெண்ட் ராமர் காலங்காலமாக இங்கே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ஆக்சுவலாக ராமர் வந்து ஒரு நியூ ட்ரெண்ட் தான் அவர் ராமாயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை புனைப்பில் நமக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பாடமாக சொல்லித்தரப்பட்டது உண்மையாலுமே ராமர் இந்த மண்ணுக்கும் ராமருக்கும் எந்த விதமான சம்மந்தமுமே கிடையாது அது அந்த கதை ரூபத்தில் அதுக்கு புராணம்னு பேர் வச்சுக்கிறாங்க ஏன்னா புனைக்கப்பட்டது தான் புராணம் வேறு ஒன்றும் இல்லை அப்போது அந்த மாதிரி கதைகளுக்குள்ள சொல்லி சின்ன அப்படி எல்லாம் கதை சொல்லி தான் வரும்பொழுது தான் அவர் இதானார் ஆக்சுவல் பாப்புலாரிட்டி எங்கே வந்ததுன்னா பாபர் மசூதினால் ஸோ உண்மையாலுமே ராமர் பாப்புலரானது பாபர்னால தான் இப்போ அந்த இடத்துல பாபர் மசூதி இருந்ததுக்கு உண்டான ஆத் ஆதாரம் உண்டு ஆனால் அதுக்கு முன்னாடி ராமர் கோயில் இருந்ததுங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை அதுக்கு ஒரு கதை கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன் ஏன்னா கதகட்டியே இவங்க போல போடிகிட்டு இருக்காது அப்படி தான் ஆனால் இதெல்லாம் சொன்னால் அவங்களால ஏற்றுக்க முடியாது ஏன்னா நீ ஒரு இனவெறியன் அப்படின்னு சொன்னால் உன்னால் ஏற்றுக்க மாட்டோம் உடனே என்ன பண்ணணும் வி ஆர் இண்டியன்ஸ் ஏன் என்னடா சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறேன் இதற்கு இது பதில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நீ இனவெறியன் அப்படின்னு சொன்னால் நல்லால் ஓற்றுக்க முடியாது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா ராமர் கோயில் கேட்டாங்க கேட்டால் அயோத்தியில் தான் ராமர் பிறந்தார் அப்படின்னு ஒரு அதுக்கு ஒரு கதை இருக்குது யார் போய் பார்த்துட்டு வந்தால் என்ன பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்குது அது ஒன்றும் கிடையாது அயோத்தியில் தான் ராமர் பிறந்தார் அப்படின்னு சொல்லி அதனால் அதுவும் அந்த இடத்துல தான் வந்து கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க சரி ஏன் ராமர் கோயில் கட்டினேன் ராமரே சிவபெருமானம் தான் வழிபட்டார்னு உன் இருக்கே அப்போது ராமரை விட சிவன் பெரியால் தானே சிவனுக்கு வழி இது கட்டியிருக்கலாமில் கோயில் கட்டியிருக்கலாம்ல கட்டலை இந்த ம நாட்டினுடைய மொத்த நாடு இந்த உலகத்துக்கே உலகத்துக்குள்ள விட்டுருவோம் இந்த நாட்டுக்கே தொன்மையான மொழி அப்படின்னு பார்த்தா கலாச்சாரம்னு பார்த்தா தமிழ் கலாச்சாரமும் தமிழ்மொழியும் தான் அந்த தமிழ்மொழிக்கே அரசராக சொல்லக்கூடிய முருகர் அவருக்கு கோயில் கட்டியிருக்கலாமே இனி சவுந்தவாதி தானே அவருக்கு கோயில் கட்டியிருக்கலாமே இல்லையா இப்போ எல்லாம் நாங்கள் வந்து கலாச்சாரத்தை ப பறைசாற்றுறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து முருகரையும் இந்துஸ் அப்படின்னு சொல்லி தானே வச்சுருக்கீங்க அப்போ இந்த இதை வந்து பறைசாற்றோம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தொன்மையானவர் எல்லாம் அந்த ஒரு வழி தோண்டுவதற்கே ஒரு ஒரு மு முதன்மையாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கோயில் கட்டியிருக்கலாமே கட்டில் இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எந்த அளவுக்கு இனவெறி அவங்களுடைய ரத்தத்தில் ஊறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று இதை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து என்னடா நீ சுட்டி கேட்டிட்டேன் நான் அப்படி இல்லைடா அப்படிங்கிற மாதிரி ஆனால் அது அவங்க அப்படிதாங்கிறதே அவங்களுக்கே தெரியல அது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஒரு சுச்சுவேஷன் அது நேற்று இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃப்ரெண்டு நம்ம பசங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்குமே அதில் ஒரு குரூப்பு அந்த குரூப்பில் வந்து ஒரு வீடியோ வந்திருந்தது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த பரிதாபங்கள் கோபி சுதாகர் அந்த வீடியோ போட்டுட்டு ஒரு சின்ன எடிட் அந்த அட்மின் வந்து எடிட் பண்ணியிருந்தார் முருகன் வெறியன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு அந்த பேஜ் பேர் மறந்துவிட்டேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேக்ரவுண்டில் ராமர் பாட்டு ஓடிட்டுருக்கோம் டேய் பாட்டை மாத்திரா அப்படின்னு சொல்லிட்டு முருகர் பாட்டு போடுற மாதிரி இது கீழே வந்து அந்த அட்மின் டிஸ்க்ளைமர் எழுதியிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து யாரும் அஃபண்ட் ஆகிக்க வேண்டாம் ஸோ இது வந்து முருகர் வழிபடுறது அப்படின்னு சொல்கிற மாதிரி இது பண்ணிக்கிறேன் ஸோ நான் குறைச்சலாம் பேசலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரகிராஃபே எழுதியிருக்கேன் நான் ஒரு கமெண்ட் போட்டேன் அட ஆஃப் ஆனால் டானாக ஆகிட்டு தான் போட்டுமே நமக்கு நம்ம ராஜா தான் பெருசு அவங்க அவங்க ராஜாவை கொண்டாடிட்டு போட்டோம் வேண்டான்னு யாருமே சொல்லலை ஆனால் நமக்கு நம்ம அரசர் தான் பெருசு அப்போ நம்ம அரசரை பற்றி நம்ம சொல்கிறது நம்ம ஏன் போய் ஆஃப் அண்ட் ஏன் டிஸ்க்ளைமர் டிஸ்களைமர் எழுதுகிறேன் தைரியமாக போடுவான் ஆஃப் அண்ட் டானும் ஆகிட்டு போட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன் கீழே வந்து இந்த செக்யூலரிசம் பேசுகிறேன்னு சொல்லி அந்த அம்பேத்கர் டிபி வஸ்ட்டு ஒரு கிருக்கேன் வந்து சம்மந்தமே இல்லாமல் என்னமோ பேசிகிட்டு இருந்தேன் அதெல்லாம் ஒரு மாதிரி ப்ரோக்ராம்டு மைண்டு பைத்திகாரனு நம்மளுக்கு தேவையில்லை கூட வந்து நமக்கு நமக்கு ரொம்ப பழக்கமான ஃபேமிலியான ஒரு பையனும் வந்து என்ன ஓட்டிருந்தான்னா நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நீங்கள் பிரம்மம் அப்படின்னு தானே சொல்லுவீங்க எல்லாமே ஒன்று தானேன்னு சொல்லுவீங்க ஏன் வந்து இந்த பிரிவினை பார்க்குறீங்க அப்படின்னு எல்லாம் பேசிட்டு கடைசியில் கீழே ஜெய் ஸ்ரீராம்னு அப்போ மேலே எழுதின அந்த பிரம்மம் எல்லாமே ஒன்று தான் பார்க்குறவன் ஏன் ஜெயஸ்ரீராம்னு எழுதணும் ஏன் முருகர்னு எழுதியிருக்கலாமே இல்லை எதையுமே எழுதாமல் விட்டுருக்கலாமே விடமாட்டோம் ஏன் ஏன்னா நான் ஆழமாக இனவெறியனாக நான் இருக்கேன் இந்த மாதிரி நான் இனவெறியன்னே ஒத்துக்காமல் நான் பைத்தியம்னே தெரியாமல் நான் பைத்தியமாகவே இருக்கிறது வந்து இன்றைக்கி ஒரு ட்ரெண்டாகவே மாறிப்போச்சு அதுதான் புது ஒரு ட்ரெண்டு இந்த இடத்துல இதில் என்ன எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் வேற ஒரு கலாச்சாரத்தை ஏதோ ஒரு கதை ரூபமாக துணிக்கணும் துணிச்சாதான் இந்த மக்களுக்கு உள்ள நான் வந்து பிழைக்கிறதுக்கு முடியும் அப்படி தான் வந்து இந்த ஒரு புது புது இந்த சாய்பாபா உள்ளே வர்றது இந்த ராமர் உள்ளே வர்றது அப்படிங்கிற அந்த கதைகள் எல்லாம் அப்படியே உள்ளே வரும் ஏதாவது ஒரு ஃபேசினேஷன் ஏதாவது சொல்லுவாங்க நம்மளால் நம்பவே முடியாது அதெல்லாம் சொல்லும் பொழுது அப்படியே ஃபேஷன் பயங்கரமாக இருக்கும் எல்லாமே அப்போ அதை சொல்லி 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 அடிமேல் அடி வைக்க அம்மின் நகரும் இந்த ஊருக்காரங்களும் எல்லாம் மண்ணாக மாறிவிட்டாங்க எல்லாருமே அதாவது இந்த இனம் இந்த இந்த தமிழ் இனத்திற்காரங்களும் எல்லாம் அப்படி மண்ணாகவே மாறிட்டாங்க ஏன்னா தான் யாருன்னே அவன் படிக்கிறதே இல்லை சின்ன வயசுலேருந்து தமிழை ரெண்டு மார்க்கு படித்த அப்புறம் அந்த லட்சணத்தில் தான் இருக்கும் அதுதான் படிப்பு இருக்குமேனு வந்தது அதுக்கு நல்ல ராஜா வேணும் தமிழால் தமிழன்னு ஆள்றதுக்கு உண்டான தமிழ் ராஜா வேணும் அதுவும் அந்த இனத்து மேலே பற்று கொண்டறவனா வேணும் இனி அப்போ அதுவும் கிடையாது ஒரு அறுபது அறுபது வருஷமாக கடைசியாக காமராஜருக்கு அப்புறம் யாரும் அப்படி வரவே இல்லை ஸோ அது ஒரு சாபக்கேடு கேடுந்ததுக்கு மாறும் மாறும் குடி சீக்கிரம் அது மாறப்போகுது ஸோ மாறும் தமிழரசர் வருவார் தமிழ நம் மேலோங்கம் ஸோ அதெல்லாமே நடக்க போகுது கொஞ்சம் சீக்கிரத்தில் நடக்கும் ஒரு அழிவு வந்து அதுக்கப்புறம் நடக்கும் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு கதை ரூபமாகவோ இல்லை ஏதோ ஒரு இது நம்ம ஏதாவது ஒன்று பேசினா நம்ம இந்தியன் அப்படின்டுவாங்க ஆனால் எல்லாமே ஒன்று தானே எல்லாமே சாமி தானே அப்படின்றவாங்க ஆனால் அட எல்லாமே சாமி தான்னு சொல்லக்கூடியவன் எல்லாமே ஒன்று தானு சொல்லக்கூடிய இந்த மண்ணுக்குன்னு ஒரு ஒன்று ஒன்று இருக்கும்ல ஆரிஜின்லேருந்து அதையும் பார்த்து கும்பிட்டு போக வேண்டியதானே ஏன் உன்னோடத கொண்டு வந்து உள்ளே நுழைச்சிக்கிட்டே இருக்கே அப்படின்னு கேட்டால் வி இண்டியன் அப்படின்றவாங்க நீ ஏன் பிரிவினை பேசுகிற டி நீ அது தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன் நோ நான் வந்து சமத்துவாதி வியர் இண்டியன்ஸ் நீ ஏன் தமிழ்ன்னு சொல்கிறேன் இது நான் பர்சனல் எத்தனை இடத்துல ஃபேஸ் பண்ணியிருக்கேன் தெரியுங்களா நம்ம வந்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கலேன் என்னைங்க சும்மா தமிழ் தமிழ் அப்படின்ட்டு இருக்கீங்க எல்லாமே சமந்தாங்க அப்படின்ட்டு நான் கூட அப்படின்னா நம்ம நல்ல ஒரு முதிர்ந்த ஒரு மனநிலை நான் தான் வந்து தவறாக இது பண்ணிட்டேன் போலன்னு அவங்க ஆளுவு கூட பேசும்போது அவங்க மொழி மேலே வந்துடும் அந்த மொழிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அது எவ்வளோ பயங்கரமாக பேசணுமோ அந்த அளவுக்கு பேசுவாங்க ஏன் முன்னாடியே இது நடக்கும் அப்போ தான் நினச்சேன் ஏய் நீ அப்படியா நீ அப்போ நீ என்னை மட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி என்னை என் கூடவே இருக்கிற மாதிரி இருந்துருந்து நீ என்னை குளிவறிச்சிக்கிட்டே இருக்கிற நீ அப்படி தானே அப்படின்னு இதெல்லாம் நான் அனுபவப்பட்டதுனால தான் இன்றைக்கி நான் இந்த ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருக்கேன் ஏன் இந்த மண்ணுக்காரங்க முருகர் முருகர்னு தூக்கி பிடிக்கிறாங்க தெரியுமா இங்கே இருக்கக்கூடியவங்க யாருக்கும் கதை கட்டணும்னு அவசியம் கிடையாது ஏதோ ஒரு புராணம் எல்லாம் வந்து இது சண்டை போட்டாங்க நமக்கு ஹீரோ அப்படி இப்படின்னு சொல்லி இல்லாத கதை ஒன்று கேள்வி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியலனா அதுக்கு ஒரு கதை அதுக்கு பதில் சொல்ல தெரியலனா அதுக்கு ஒரு கதை அப்போது இந்த மாதிரி கதைகளை வந்து புணச்சிக்கிட்டே இருக்கணும்னு இந்த மண்ணுக்காரங்களுக்கு அவசியம் கிடையாது ஏன் முருகரை தலைமையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க தெரியுமா முருகரை எல்லா ரூபத்துலேயுமே எங்களால் லிட்ரலாக பார்த்துருக்கோம் அதாவது என்னுடைய மூதாதையர்கள் முருகரோடவே வாழ்ந்திருக்காங்க முருகரை குழந்தையாக பார்த்துருக்காங்க முருகரை பாலனாக பார்த்துருக்காங்க முருகனை ஆடவனாக பார்த்துருக்காங்க முருகனை அரசராக பார்த்துருக்காங்க முருகனை போர்வீரனாக பார்த்துருக்காங்க முருகனை வந்து சாமியாகவே என்னை காப்பாற்றின சாமியாகவே பார்த்துருக்காங்க எல்லாம் துறந்து ஒரு சித்தன் சித்தநாதனாகவே பார்த்துருக்காங்க அந்த சோதி வடிவானவனாகவும் பார்த்துருக்காங்க அப்போ எல்லாமே என் மக்களோடவும் என் இனத்தோடவும் இந்த மண்ணோட இருந்து வாழ்ந்து பார்த்த ஒன்று இதுக்கு நான் கதை சொல்லணும்னு அவசியம் இல்லை என்னோட டிஎன்ஏலேயே இருக்கும் அது என் ரத்தத்தில் ஓடுற அது எனக்கு இது கதையெல்லாம் தேவையில்லை அதை அதை சொன்னால் என்னால் உணர முடியும் அது இந்த மண்ணுக்காரனுக்கு மட்டும்தான் முடியும் ஏன் ஏன்னா இந்த மண்ணுக்காரன் நிதர்சனமாக அந்த வாழ்க்கையை வாழ்னா அது அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கும் அந்த இதில் நான் கொஞ்சம் அந்த தாட்டை டேப் பண்ணி விட்டேன்னா போதும் எனக்கு எனக்கு மெமரி எல்லாமே வரும் அப்போது ஏன் ஏன் ராஜாவை நீ எடுத்துக்க இது பண்ணிக்க மாட்டேன் நீ யார் என்னுடைய நிலத்துக்குள்ளே வந்து ஏன் கலாச்சாரத்துக்கு மீறி நீ இன்னொரு கலாச்சாரத்தை புகுத்தணும் அப்படின்னு நீ நினைக்கிற இது பேசிக்கான ஒரு மனித குணம் என்னுடைய ஆளுமைக்குள்ளே வந்துட்டு நீ உன்னுடைய ஆளுமையை செலுத்தணும்னு நீ நினைக்கும் பொழுது நான் என்னை பாதுகாக்கணும்னு நினைக்க தான் செய்வேன் அது இயற்கையான ஒரு குணம் எங்கே உங்கள் வீட்டுக்குள்ளே இன்னொருத்தனை கொண்டு வந்து விடுவிங்களா அவன் வந்து ஜாலியாக உட்காந்துட்டு ஹே எல்லாம் சமத்துவமாப்பா இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரிப்பா என்ன ஊ வீடு ஏன் வீடுங்கிற இது எல்லாமே பொது வீடு அப்படின்ட்டு விடுவீங்களா இன்னும் நான் வேறு வேறு எக்ஸாம்பிளெலாம் சொல்லுவேன் எதுக்கு தேவையில்லாததுக்கு விடமாட்டோம்ல அப்போது இதே தான் வந்து வெளியும் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற நமக்கு புரிய மாட்டேங்குது நான் என் இனத்தை தூக்கி பிடிச்சா உங்களுக்கு கூத்துது ஆனால் அப்போது எல்லாமே சமம் அப்படின்னு சொல்ல தோன்றது ஏன் உங்களோடத சொல்லும் பொழுது அது அது தோன்றதே இல்லை நீ அங்கே இருக்க இந்த இந்த நாட்டுக்கும் இங்கே இருக்க இந்த இந்த ராமர் கலாச்சாரத்துக்கும் சம்மந்தமே கிடையாது அதெல்லாம் வடதேசத்தை சம்பந்தது வடக்கு நாட்டானோடது அப்போ அந்த வடக்கு நாட்டான் கலாச்சாரம் அங்கே இருக்குது இந்த இந்த மண்ணு இது இது ஒரு இது வரமோ சாபமோ இங்கே வரவங்களை இல்லாட்டி தாராளமாக வா நீ என்ஜாய் ஃப்ரீயாக இரு அப்படின்னு இந்த மண்ணு ஊட்டுறோம் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்குண்டான ஒரு குணம் அது சரி நீ வந்தையா வந்துட்டே எனக்கு இது பழக்கம் பா அப்படின்னு சொல்லி பழக்கம் பண்ணுனியா பெஸாம போயிட்டே இருக்க வேண்டியதானே அது எதுக்கு இந்த துணிக்கிற வேலை அது எல்லாமே ஒன்று தாங்க எல்லாமே ஒன்று தான் சொல்கிறேன் இதையும் நீ ஏற்றுக்கணும் இல்லை அப்போ இதை நான் வந்து நான் பெருமையாக தூக்கி நான் எல்லாம் ஏற்றுக்கிறேங்க நான் வரும் கோயிலுக்கு போகிறேன் பிரசாதம் வாங்கி சாப்பிட்றேன் திருநீர் வச்சுக்கிறேன் நாமத்தையும் போடுவேன் பட்டையும் போடுவேன் போடுவேன் துளசி மாலையும் போட்டுவேன் வெளி ரூபம் அப்படி இருக்கு தோற்றம் அப்படி இருக்கு அதில் எந்த இதுவும் கிடையாது அதை பார்த்தா நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க தோற்றம் அப்படி இருக்கு நான் இனம் என் மொழி என்னுடைய அரசன்னு பேசும்பொழுது அங்கே உனக்கு குத்துதே அங்கே குத்தும்பொழுது நீ என்ன பேசுற ஒன்றும் கிடையாது எல்லாம் சமத்துவம் தான் சொல்லிட்டு அப்படியா அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது வாங்க ராமர் கோயிலுக்கு போனான்னு கூப்பிட்றேன் இது எப்படி இருக்கு எல்லா முருகர் கோயில்லையும் மலை மேலே இருக்கக்கூடிய எல்லா முருகர் கோயில்லையும் ஒரு விஷ்ணுவோடைய ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும் நல்லா பாருங்கள் அங்கே ஒன்றுமே இருக்காது இங்கே இங்கே பக்கத்தில் ஒரு கோயம்புத்தூர்லேருந்து இங்கே பக்கத்தில் ஒரு அம்மன் இது இருக்குது அது சுயம்பெத்தணிக்கும் ஒரு குகைக்குள்ளே இருக்கிற இடம் அதுலேருந்து மேலே ஏறி போனால் அங்கே ஒரு நாமம் போட்டு வச்சுருப்பாங்க ஏன் ஏன்னா இப்படி தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக முடியும் ஸ்ரீரங்கம் இருக்குது இல்லையா எந்த இடத்துலையுமே வந்து விஷ்ணுக்கு வந்து இது கிடையாது சுயம்பு ரூபம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க விஷ்ணுக்கு சுயம்பு ரூபம் கிடையாது உருவம் தான் இருக்கும் ஸ்ரீரங்கம் மோனிங்க அப்படின்னு சொல்லி சிவனுக்கு மட்டும்தான் சுயம்பு ரூபம் இருக்கும் சரிங்களா அந்த லிங்க ரூபம் சுயம்பு ரூபம் இருக்கும் ஸ்ரீரங்கம் மோனிங்கன்னா அங்கே சுயம்பரூபம் அந்த மைல்கல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு எப்படியாச்சு அப்போ அங்கே முதல்ல என்னவா இருந்தது அப்போ அந்த ஹிஸ்ட்ரி என்ன ஆச்சு யாருக்கும் தெரியாது இல்லை புரிஞ்சுதான் இங்கே இந்த நாடும் இந்த நாட்டு மக்கள்னு பேச்சு எடுக்கும் பொழுது என் இனம் என்னக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு குணம் அப்படின்னு நான் ஒரு பேச்சு எடுக்கும் பொழுது வரக்கூடிய சமத்துவம் அந்த சமத்துவம் பேசுகிறவங்கன்னு ஒன் ஒன்று இன்க்ளைண்டாக இருப்பான் தெரியுமா அதை பேசும்போது அவங்களுக்கு வரதே இல்லையே நான் தான் பிரியாளு எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு கதை சொல்கிறாங்க எதையோ ஒன்று தூக்கி பிடிக்கிறாங்களே அப்போ ஏன் இந்த உணர்வு இந்த நாட்டு மக்களுக்கு வரவே மாட்டேங்குது அப்போ அப்போ நம்மளை நம்ம அழிஞ்சிட்டே இருக்கும் இங்கே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்களை கையில் கொண்டு என்ற அளவுக்கு தமிழ்நாட்கள் குறைஞ்சி போச்சு இது ஒரு கட்டத்தில் ஒரு பேரு வழிவாக போய் நின்றோம் இங்கே சொந்த நாட்டுக்கும் சொந்த மண்ணுக்கும் சொந்த கலாச்சாரத்திற்கும் உண்டான உணர்வுகளுக்கே நம்ம சண்டை போடுற நிலைமைக்கு போயிடுவோம் அவன் வீட்டுக்குள்ளே நிற்கிறதுக்கும் அவன் வாசலில் நிற்கிறதுக்கே அவன் சண்டை போடுற நிலைமைக்கு போயிடுவான் இன்றைக்கி அப்படிதான் ஆகிகிட்டு இருக்கு இல்லையா இன்றைக்கி அப்படிதான் ஆகிட்டு இருக்கு உண்மையிலே அதனால் இதை பேசுறதுக்கு முதல்ல பயப்படாதீங்க ஆமாம் நான் இந்த கலாச்சாரத்தை தான் இதுதான் என்னுடைய தன்மை இந்த சமத்துவம் தயவு செஞ்சு பேசாதீங்க எல்லா தெய்வமும் ஒன்று தான் எல்லாமே தான் எல்லாமே எந்த தெய்வத்திற்கும் உருவம் இல்லை அந்த நிலைமைக்கு போயிடலாங்கிறது தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேர்த்துக்கு ஒவ்வாது அதனால தான் கோடியில் ஒருத்தன் சித்தனாவான்னாங்க ஒரு சதவீதம் பேர்த்துக்கு தான் அதை உணர்ந்து அதன்படி வாழ முடியும் பாக்கி தொண்ணூற்றொம்போது சதவீதம் பேர் தன்னுடைய ஐட்கார்டு முழுஷன் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பான் தொண்ணூற்றொம்பது சதவீதம் பேர்த்தெல்லாம் சொல்லியெல்லாம் எல்லாம் திருத்த முடியாது அப்போ இந்த பதிவு முழுக்க முழுக்க அந்த தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேர்த்துக்கு உண்டான பதிவு தான் உன்னுடைய இனம் உன்னுடைய அரசன் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய க கதைகளும் உன்னுடைய புராணங்களும் உன்னுடைய இதிகாசங்களும் வ வரலாறுகளும் இருக்குன்னா அதை நீ கற்று உணரவே வேண்டும் அதை நீ கற்று உணரலைன்னு சொன்னால் கண்டமெல்லாம் வந்து எதையாவது ஒரு கதையை சொல்லி நாம் வார் உன்னை விட பெரியாளுன்னு கொண்டு வந்து உள்ளே நிறுத்துவான் நீ ஆமாஞ்சாமின்னு போட்டுக்கிட்டு நீ அப்படி இப்படியே நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஒரு வழியும் கிடையாது அதனால் இது இனப்போரா மாறுமா மொழி போரா மாறுமான்னா அட ஆல்ரெடி அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கே வெளியே தெரியறதில்ல ஒரு நல்ல அரசன் இல்லை இங்கே தான் பிரச்சனையே வர்றது ஒரு நல்ல அரசன் இல்லை நம்மோடு வாழ்ந்து நம்மை வழிநடத்தி சென்ற அந்த ஒரு அரசன் இறைதன்மையை அடைந்தான் அந்த ஒரு அரசன் எப்போ தூண்டுனானே தெரியாதான் ஆனால் அத்தனை காலம் நம்ம இன்றைக்கி அவனை முருகேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்கோம் அப்போ அவன் வாழும்பொழுது எப்படிப்பட்ட ஒரு அரசனாக வாழ்ந்திருப்பான்னு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு அரசன் இங்கே வர மித்த எல்லா அப்படியே சாம்பல் மாதிரி காணாமல் போயிடும் தேவையில்லாததெல்லாமே வரும் அந்த நாள் வரும் அதனால் இந்த இனம் பேசுறது மொழி பேசுறது வரலாறு பேசுகிறது என்னுடையது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேச்சு பேசுறதுல தவறே கிடையாது பேசுங்க சமத்துவம் பேசுகிற மாதிரி சமத்துவம்னு பேசிட்டு அவன் பேச வேண்டிய இடத்துல இது நான் தான் ப்ரூவ் பண்ணிவிட்டு போயிடுறான் ஆனால் இங்கே இந்த இடத்திற்கு சொந்தமானவங்க அதை பண்ண மாட்டேங்கிறாங்க அதனால் இதெல்லாத்தையும் விட்டு போட்டு அந்த இந்த இதெல்லாமே இந்த தொண்ணூற்றொம்பது சதவீதத்திற்கு மெஜாரிட்டி போர்ஷனுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த எல்லாமே சாமி உருவமில்ல எல்லாம் பிரம்மந்தான் சோதி வழி வந்தான்னு பார்க்குறவங்க அதான் ஆ ஆரம்பத்துலேயே சொன்னேன் எல்லாமே ப்ராப்பராக சமத்துவம் பேசுகிறவங்களுக்கு நான் இவ்வளோ தூரம் பேசுனது அவசியமே கிடையாது அவங்களுக்கு இது ஒரு பொருட்டே கிடையாது இது எல்லாமே அந்த பாக்கி தொண்ணூத்தொம்பது சமத்துவம் பேசுகிறேங்கிற ஒரு மேற்போர் ஒரு போர்வையில் வந்து இருந்து மறைமுகமாக இருந்துட்டு தன்னோடைய இதை நுழைச்சிக்கிட்டே இருக்க மாதிரி அவங்க அவனுக்கும் இன்னொரு கிருக்கினைங்களுக்கு தான் இந்த ரெண்டு பதிவும் சரிங்களா ஸோ நல்லபடியாக வந்து புரிஞ்சுக்குங்க என்ன நடக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தமிழ் மக்களும் தமிழ் மீது ஆர்வம் கொண்டு இந்த இனத்தவராகவே நான் வாழ வேண்டும்னு விருப்பப்படக்கூடிய பிற இனத்தவரும் இந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு நீங்கள் வாங்க வரணும் இல்லை இந்த நாடும் கலாச்சாரமும் இந்த மக்களினுடைய வழிமுறைகளும் அழிக்கப்படும் ஆல்ரெடி மறைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு நீ நிரந்தரமாகவே அழிக்கப்படும் ஜாக்கிரதையாயிருங்க இந்த நான் ஆரம்பத்தில் சொன்னேன் தமிழ் தான் தொன்மையானது இந்த கலாச்சாரம் இந்த மண்ணுக்குன்னு ஒரு தன்மை இருக்குதுன்னு சொல்லி உடனே கீழே கமெண்ட்டில் வரிஞ்சு கிட்டிட்டு வருவோங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது தெரியுமா வேறு ஒரு மொழி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் இதை பற்றி தெளிவாக சொல்லி வச்சுருக்காங்க சும்மா யூடியூப்பில் தட்டுனீங்கனாலே வரும் தட்டி பொறுமையாக பாருங்கள் பார்க்கும்போது வயிறு வாயெல்லாம் கொஞ்சம் வேகம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லையே என்ன உண்மையை சொல்லும்போது அப்படி தான் இருக்கும் நம்ம நம்பிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஒன்று உண்மை கிடையாது உண்மை நமக்கு வருமா நமக்கு வேகம் வெந்து தான் ஆகும் என்ன பண்ணுறது வெறும் அரிசி போட்டு அப்படியே தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துக்க வேண்டியதுதான் சோறு பொங்கிக்கும் பிரச்சனை இல்லை ஸோ அதனால் இதுதான் இன்னைக்கு உண்டான பதிவு அதனால் பாருங்கள் பார்த்து பண்ணுங்கள் நாளைக்கு வண்டியில் சந்திப்போம் அதுவரையும் திறந்து நினைந்தங்கள் நான் அவங்களுக்கு திறந்துடுப்பானி நன்றி வணக்கம் تب